கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் ரெண்டு பேர் டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு டீமுக்கு இடையே மேட்ச் நடக்குது. ஸோ ஒரு நல்ல மேட்ச். அதில் ஃபேன்டசி பிக்ஸாக யார் வரப்போகிறாங்க, ஃபேன்டசி லெவனாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து ஈடன் கார்டன்ஸ் வந்துருக்கு. நல்லாவே ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு ஃபஸ்ட் மேட்ச் ஒரு 200 அடித்தாங்க, அடுத்து எல்எஸ்ஜி ஒரு 160 அடித்ததை 15 ஓவர்ஸ்லேயே அடித்து காலி பண்ணிட்டாங்க. கேகேஆர் பேஸுக்கு நல்லா எடுக்கக்கூடிய விக்கெட்டாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பவுலிங் போட்டால் அவங்களும் விக்கெட் எடுக்கலாம். ஸோ பேஸ் ஓரியன்டாக தான் விக்கெட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேன்டசி லெவனை நம்ம எடுக்க போகிறோம். விக்கெட் கீப்பர் நிறைய பேர் இருக்காங்க. யார் விக்கெட் கீப்பர் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஜாஷ் பட்லர். இந்த சீசனில் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ட் ரீகெயின் பண்ணிக்கிற மாதிரி தருது. அண்ட் அவரோட கேம் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இன்கேஸ் அவர் இந்த இதில் ஹிட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அண்ட் அந்த செஞ்சுரியிலேருந்து வேற வராரு. ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் அவர் கொடுப்பார் நம்புறேன். ஸோ அதனால் செஞ்சுரி சரி ஆயிடுச்சு. இன்னும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, மேபி லெவனில் இருந்தாருன்னா பட்லர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஆர் கேகேஆர் டீம் எடுக்கிற ஃபேன்டசி டீம் எடுக்கிற ரொம்பவே ஒரு ஆப்வியஸான சாய்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா ஹை பர்ஃபார்மர்ஸு ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேஃபான டீமாக தான் நம்ம எடுத்துக்கோம். பெருசாக கேம்பிளாக இவரை போய் எடுக்கலாம் அவரை போய் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுலாம் எடுக்கல. எல்லாருக்குமே தெரியும் இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, இவங்களை எடுத்தால் சேஃப்னு. அந்த மாதிரி ஒரு சேஃப் பிக்கு தான் நான் எடுத்திருக்கேன், சஞ்சு சாம்சன். ஸோ இந்த சீசனில் நல்லா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்ல ரன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவார். அந்த கேப்டன்சி இது எல்லாத்தையுமே சரியாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் சஞ்சு சாம்சன் செகண்ட் விக்கெட் கீப்பர். அடுத்த தேர்ட் யார்னா ஃபில் சால்ட். சால்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேபிளான ஒரு பிளேயராகவே இருக்காரு. கண்டிப்பாக ஒரு 30+ ஸ்கோர் எல்லா மேட்ச்லையும் அடிச்சு கொடுத்துருக்காரு. எக்ஸப்ட் அந்த சிஎஸ்கே மேட்ச் பண்ணி டக்அவுட் ஆகிடுறாங்க, மற்ற எல்லாமே 30+ சத்தமா. அண்ட் இப்போது ரீசெண்டாக ஒரு 50 போட்டுட்டு அந்த ஃபார்மில் அவர் உள்ளே வராரு. ஸோ அதனால் டெஃபினெட்டாக நல்ல டச்சில் இருக்காரு. ஃபில் சால்ட் வந்து ஃபைனல் பிக். ஓகே, நம்ம சேஃபான பிக் எல்லாம் நல்லா அடிச்சுட்டு இருக்கவங்க எடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேம்பிள்னா அது ஜெய்ஸ்வாலா தான் இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வாலுக்கு இந்த சீசன் பெரிய லெவலில் கனெக்ட் ஆகலை. பட் ஆனால் போன மேட்ச் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார், டக்குனா விக்கெட் கொடுத்துட்டாரு. பட் ஆனால் அந்த ஒரு கிளிம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கி கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஜெய்ஸ்வால் வந்து பேட்ஸ்மேன். அடுத்த நேரம் ஆல்ரவுண்டர் கேகேஆர் மேட்ச் தான் தெரியும். கண்ணை மூடிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்னு சொன்னே இன்னொன்னு ரசல். ஸோ ரெண்டு பேருமே டீம்ல இருக்காங்க, தேவையில்லை. ரெண்டு பேருமே டீம்ல இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் வந்து சுனில் நேருக்கு ஆப்வியஸா வந்துரும். ரசலுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கலனாலுமே பவுலிங்ல 4 ஓவர் போட்டு கொடுத்துறாரு. ஸோ அதனால இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அடுத்து இன்னொரு ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு பியூர் பேட்ஸ்மேன், ஹியர் அண்ட் தேர் எப்பயாவது ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போடுவார், ரியான் பராக். மச் 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 பெட்டர் தென் போன சீசனை விட, பயங்கரமா பழைய சீசன்லாம் விட அப்படியே வேற பிளேயராக இருக்காரு. கம்ப்ளீட்டாக வேற பிளேயராக இருக்காரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. எல்லா சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி என்ன மாதிரி விளாடணுன்றதை கரெக்டாக விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு சேஃபான பிட்டுன்றதுனால ரியான் பராக். அடுத்து பவுலர்ஸ் பாயிண்ட் அப்படின்னா யுஸ்வந்தர் சஹல். யுஸ்வந்தர் சஹல் வந்து இந்த சீசனில் நிறையா விக்கெட்ஸ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. அண்ட் ரன்ஸுமே கொஞ்சம் நல்லா கண்டெயின் பண்ணுறாரு. எதுனால அப்படின்னா இந்த சைடு அஸ்வின் வந்து ஒரு சைடு அந்த டேஞ்சர் ஏரியா எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிட்டு சேஃபான அவர் எடுக்காத காரணமும் அதுதான். அவர் விக்கெட் விழுக மாட்டேது, பட் ஆனால் கண்டெயின் பண்ணி கொடுத்துறாரு. இவர் விக்கெட்ஸ் எடுத்துறாரு. ஸோ அதனால் அஸ்வின் வந்து ஒரு அவரோட ரோல் வந்து பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் ஆனால் அவருக்கு ஃபேன்டஸியில் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. அதனால நம்ம யுஸ்வந்தர் சஹலுக்கு வந்து போகிறோம். ஓகே, அடுத்து இன்னொருத்தர் யாருன்னா ஆர்ஆர் சைடில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் போல்ட். அவர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக போட்டுட்ருக்காரு, பட் ஸ்டில் இன்னமும் கொஞ்சம் அவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு இது தான் இருந்துகிட்டு இருக்கே ஒழிய அவர் போடக்கூடிய அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ன்றது ரொம்பவே க்ரூஷியலாக இருக்குது. அதை கடக்கிறதே வந்து ஆப்போனன்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ பவர் பிளேயில் 1 or 2 விக்கெட்ஸ் மினிமமாக எடுக்கக்கூடிய பவுலர் ட்ரெண்ட் போல்ட். அண்ட் அடுத்தது வந்து கேகேஆரோட வருண் சக்கரவர்த்தி. ஸ்பின்னுக்கு யூஸ்வலாக என்ன, கேகேஆர் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதனால வருண் சக்கரவர்த்தி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தியை தேர்ட்டிக்காக எடுக்கணும். இல்லை, ஓகே, அடுத்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து கேகேஆர் சைடில் இருந்தால் மிச்சர் ஸ்டார்க்கு நினைப்பீங்க, ஆனால் அவர் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சரியாக வரல. கௌதம் கம்பீர் கூட சொன்னார், நான் 5 மேட்ச் ஒரு பேடாக போட்டார்னா அவர் பேட் பவுலர் கிடையாது அப்படின்னு. அவர் நல்ல பவுலராக கூட இருந்தால் ஆனால் வந்து ஃபேன்டசிக்கு பாயிண்ட்ஸ் வரணுன்றதான் முக்கியம். அப்படி யார் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா வைபவ் வரவராக நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. ரீசெண்டாக வந்தாலுமே 2 விக்கெட் 1 விக்கெட்னு எடுத்துகிட்ருக்காரு. அவர்கிட்ட நல்ல ஒரு இன்டென்ட் இருக்குது, நல்லா பவுலிங் பண்ணுறாரு, லைன் அண்ட் லென்த் இருக்குது. ஸோ அந்த விக்கெட் இன்றைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் வைபவ் வரவராக லாஸ்ட் பிக்காக இருக்காரு. அண்ட் அடுத்து இப்போது பேக்கப் பிளேயர்ஸ் ஒரு 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரகுவன்ஷி. ஸோ ரகுவன்ஷி வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு யங்ஸ்டர். அண்ட் இந்த சீசனில் வந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங்கில் வந்து ஒரு சின்ன கேம்பிளாக இருக்கலாம். அந்த அவுட் ஆஃப் இந்த லெவனில் ஒரு சின்ன கேம்பிள் யாருன்னா ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வால் பதில் நீங்கள் ரகுவன்ஷியை அவ்வளோ எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பட்லர் லெவனில் இல்லைனாலும் அவர் எடுத்துக்கிறதுக்கும், இன்கேஸ் பட்லர் இல்லைனாலும் ரகுவன்ஷியை டீமுக்குள்ள ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அடுத்து கேஷிவ் மகராஜ். அவர் வந்துட்டு இல்லை, லாஸ்ட் 2 மேட்சாக தான் ஆர்ஆருக்கு வந்துட்டுருக்காரு, இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இம்பாக்டாகவே இருக்காரு, நிறையா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி வேணாம், அவர்கிட்ட விக்கெட்ஸ் டைட்டாக போட்டாலும் விக்கெட் விழுக மாட்டேங்குது, நான் விக்கெட் போவேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேசவ் மகாராஜாவை கூட உள்ளே எடுக்கலாம். ஸோ கேசவ் மகாராஜ் தான் எங்களோட செகண்டு
பேக்கப் பிளேயர். அண்ட் தேர்ட் பேக்கப் யாருனா ஹர்ஷித் ராணா. இந்த சீசன்ல கேகேஆரோட ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விக்கெட்டும் எடுத்துகிட்டே இருக்கிறார் ஒரு சைடில். ஸோ இன்கேஸ் நீங்கள் வைபோ வர மேலே இந்த இதில் பெட் பண்ணாமல் வேறு யார் மேலேயே பெட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹர்ஷித் ராணா கூட பெட் பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்னொருத்தர் நம்ம சொன்ன மாதிரி மிச்சல் ஸ்டார்க். அவர் வந்து கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி எனிடே அவர் குட் பவுலர் தான். ஒன் ஆர் டூ மேட்சஸோ ஒரு ஃபியூ மேட்சஸ் வந்து பேடாக இருக்கிறனால அவர் பேட் பவுலர் ஆயிட மாட்டார். என்னைக்குனாலுமே ஒரே ஆளாக மேட்சை மாற்றக்கூடிய, ஒரு ஸ்பெல்லில் மேட்சை மாற்றக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அப்படியே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயும் அவரோட ஸ்கில் மேலேயும் நீங்கள் நம்பி வச்சு எடுக்கணும்னா நீங்கள் வைபவ் ஆர் ஆர் அக்பாலா சொன்ன மாதிரி வைபவ் ஆர் ஆர் அக்பாலாவே கூட இவரையும் எடுக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் எங்களோட ஃபோர்த்து பேக்கப் பிளேயர். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். கேப்டன் வைஸ் கேப்டன்றது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த லெவன் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான லெவன், ஏன்னா நிறையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்களே போயிடலான்னு அதன் அடிப்படையில் வைஸ் கேப்டன் சுனில் நரேன் பேட்டிங் வருவார், ஓப்பனிங்கில் விளையாடுவார், ஃபியூ ரன்ஸ் வந்துடும். ஸோ பவுலிங்கில் விக்கெட் எடுப்பார். ஸோ கேரண்டீடான பேட்டிங் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்னால சுனில் நரேன் வைஸ் கேப்டன். அண்ட் கேப்டன் யாரா? ரியான் பராக். இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர்ஸில் மட்டுமே பார்த்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் கான்டெக்ஸ்டோட சேர்த்து பார்த்தோம்னா தி பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஆர்கியூபிலி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல. ஸோ ரியான் பராக் வந்து கேப்டனாக போட்டிருக்கு. ஸோ இதுதான் எங்களோட லெவன் ஃபோர் பேக்கப் பிளேயர் சொல்லியாச்சு. வைஸ் கேப்டன் சுனில் நரேன், கேப்டன் ரியான் பராக். ஸோ இந்த பேக்கப் பிளேயர்ஸை நீங்கள் லெவன்க்குள்ள மாற்றிக்கிறதா இருக்கட்டும். இதை தாண்டி யாரை மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த இவங்கெல்லாம் விட்டுட்டீங்க, இல்லை எங்களோட லெவன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் சந்திப்போம்.